ஜெயவந்த் பூர்ணிமாவை கட்டி அணைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் பூர்ணிமாவோட வலையில மாட்டிக்கிட்டான். இப்போ அவனால அவளை விடவே முடியல. அப்போதான் திடீர்னு அந்த பேய் அவன் முன்னாடி வந்து நின்னது. அது ஜெயவந்தை சாப்பிட்ற மாதிரியான பார்வையோட பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த பேயை பார்த்ததுமே ஜெயவந்த் கதி கலங்கி போயிட்டான். அந்த பேய் தன்னோட ஒரு கையால ஜெயவந்தோட மூஞ்சி மேல தாக்கிடுச்சு. இதனால அவன் மயங்கி விழுந்துட்டான். ஜெயவந்துக்கு நினைவு திரும்பினதும் பார்த்தா அவன் தன்னோட ரூம்ல தான் இருந்தான். தேங்க் காட், கனவு. ஆனா இந்த பூர்ணிமா, ராத்திரி கிட்டத்தட்ட 3 மணிக்கு பூர்ணிமாவோட ரூம் கதவை திறந்துகிட்டு விஷாகா உள்ள வந்தா. விஷாகாவோட கையில வீரோட நெஞ்சிலிருந்து எடுக்கப்பட்ட இதயம் இருந்தது. அதுல இருந்து ரத்தம் சுட்டிட்டு இருந்தது. பூர்ணிமா ரொம்பவே கோவமா அவளை பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்த பங்களால இது நம்மளோட முதல் ராத்திரி. ஆனா இன்னைக்கே நீ ஒரு ஆணை கொலை பண்ணிட்டியா? ஒரு இளம் பையனை பார்த்தாலே நான் என்னோட கட்டுப்பாட்டை இழந்துருவேன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ சீக்கிரமா உன்னை நீ கட்டுப்படுத்துக்க தெரிஞ்சுக்கணும். அவந்திகாவை உயிரோட கொண்டு வரத்துக்கு முன்னாடி நம்மளை பத்தி யாருக்காவது உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா நாம அவளை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியாது. என் கையில இப்போ என்ன இருக்குன்னு உனக்கு தெரியலையா? இது ஒரு இளம் பையனோட இதயம். இதை பார்த்ததுமே உனக்கும் இதை அடையணுன்ற ஆசை வரலையா சொல்லு? எனக்கு என்ன கட்டுப்பாட்டில் வச்சுக்க தெரியும். ஜெயவந்த் காலையில ஏந்திரிச்சதும் பூர்ணிமா பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். தீரஜ், தீரஜ், என் கூட பொண்ணுங்க வந்தாங்கல்ல, அவங்கள போய் பாரு, அவங்கள ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வர சொல்லு. இதை கேட்ட தீரஜ் பூர்ணிமாவோட ரூமை நோக்கி போயிட்டு இருந்தான். அவன் அவங்களோட ரூம் கதவை தட்டினான். அப்போ பூர்ணிமா அந்த கதவை திறந்தா. சொல்லுங்க. சின்ன முதலாளி சொன்னாங்க நீங்க குளிச்சுட்டு சாப்பிட வரணுமா? சரி, நாங்க வரோம். பூர்ணிமா விஷாகா பக்கம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு நாள் முழுக்க பல்ராஜ் விஷாகா பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருந்தான். இங்க இன்னொரு பக்கம் ஜெயவந்த் பூர்ணிமாவோட அழகுல மயங்கி போயிட்டான். சாயந்தரம் நேரம் திடீர்னு பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் மழையில நனையறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை கேட்டு பல்ராஜும் ஜெயவந்தும் அவளை பார்த்தாங்க. அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சதும் இவளுக்கு என்னவோ ஆயிடும். இந்த மழை நின்று போறதுக்கு முன்னாடியே நான் மொட்டை மாடிக்கு போயிடுறேன். இப்படி சொல்லிட்டு பூர்ணிமா ஜெயவந்தை ஒரு வாட்டி பார்த்தா. அவளோட இந்த செயல் தன்னோட கண்ணாலேயே எதையோ சொல்ற மாதிரி இருந்தது. அப்புறம் படிகளை ஏறி நேரா மொட்டை மாடிக்கு போயிட்டா. மழை பலமா பெஞ்சிட்டு இருந்தது. அவ ரொம்பவே சந்தோஷமா அந்த மழையில நினைஞ்சுக்கிட்டு இருந்தா. சில நிமிஷங்களுக்கு அப்புறம் ஜெயவந்தும் மொட்டை மாடிக்கு வந்துட்டான். அவ அந்த மழையில நினைஞ்சிட்டு இருக்கும் போது அவ ரொம்ப அழகா இருந்தா. அதுல அவளோட வெள்ளை நிற உடம்பு ரொம்ப அழகா மின்னிட்டு இருந்தது. குளிரும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அவளும் ஜெயவந்தும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ஜெயவந்தும் அந்த குளிர்ச்சியை உணர்ந்தான். அப்போதான் திடீர்னு பயங்கரமான மின்னல் வந்தது. அப்புறம் ஜெயவந்த் பூர்ணிமாவை கட்டி அணைச்சுக்கிட்டான். அந்த குளிர்னால அவங்களோட 2 பேரோட பொடி ரொம்பவே பலமாயிடுச்சு. இங்க கீழே பல்ராஜும் விஷாகாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப நேரம் கண்டுக்காம இருந்ததுக்கு அப்புறம் திடீர்னு விஷாகா இப்படி சொன்னா. நீங்க இவ்வளோ நேரமா ஏன் என்ன உத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஒண்ணுல, அப்படியே சும்மாதான். நீங்க பாக்குற விதமே சரியா இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி டைப் இல்லவே இல்லை. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. என்னால நீங்க சொல்றத நம்ப முடியல. நான் இன்னைக்கு உன்னை கூட கூட்டிட்டு போய் கிராமத்தை சுத்தி காட்டுறேன். ஊரை சுத்தி பார்க்கணுமா? ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க கிராமத்தை சுத்தி காட்டிட்டு சரியான நேரத்துக்கு நான் இங்க கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? அப்பதான் நான் உனக்கு நிரூபிப்பேன் நான் நீ நினைக்கிற மாதிரி பையன் இல்லைன்னு, சரியா? ஆனா ஒருவேளை நீங்க நல்லபடியா திரும்பி வரலனா? அப்படி ஆச்சுன்னா உன்ன மாதிரி அழகான பொண்ணு இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ராத்திரி டின்னர் முடிஞ்சதுமே பூர்ணிமா விஷாகாவை தான் பின்னாடி வர சொல்லி சைகை செஞ்சா. நீ இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது பல்ராஜ குகைக்குள்ள கூட்டிட்டு போயாகணும். அப்புறம் உன்னோட பசியை கட்டுப்படுத்திக்கோ. பல்ராஜோட இதயம் நம்மளோடது கிடையாது, அது மார்க்காதேவோடது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜெயவந்தியும் கொன்று போட்டுட்டு அவனோட இதயத்தையும் மார்க்காதேவுக்கு படைச்சாகணும். அப்புறம் நம்மளோட 3வது சகோதரி அவந்திகா உயிரோட திரும்பி வந்துருவா. அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த பங்களாவையும் அப்புறம் ஊர்க்காரங்களையும் நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அக்கா நீ கவலைப்படாத. பல்ராஜ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜீப் எடுத்துக்கிட்டு விஷாகாக்கு முன்னாடி வந்தான்.
அப்புறம் ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. பல்ராஜ், எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை அவங்க பேயிங்கன்னு நினைச்சாங்க. இதனால அவங்க எங்களை கொல்லவும் பார்த்தாங்க. ஆனா நீங்க என்ன பேயின்னு நினைக்கவே இல்லையா? இல்ல. அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவங்களோட ஜீப் காட்டுல இருக்கிற குகைக்கிட்ட வந்தது. ஜீப்பை நிறுத்துங்க, இப்போ என்ன உத்தி பாருங்க. பல்ராஜ் ஜீப்பை நிறுத்திட்டான். அவன் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். உன்ன போய் பேயின்னு சொல்வாங்களா? நீ தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு அழகான மோகினி. அப்போ நீங்க பயப்படலையா? நான் இதுக்கு பயப்படணும்? இந்த குகை யாருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க ஒரு பேய் இருக்கு, அதுதான் என்னோட காதலன். சரி வா, உன்னோட காதலன் அந்த ராட்சசன கூட நம்ம பாத்திரலாம். பல்ராஜ் அவளோட சேர்ந்து அந்த குகைக்குள்ள போனா. அந்த இடத்துல மந்திர தந்திரங்களுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கீழே விழுந்திருந்தது. எலுமிச்சை பழம், மிளகா, ஆந்தையோட மண்டையோடு, விலங்குகளோட எலும்பு கூடுகள், கத்தி, அருவாள், ஆணி, சுத்தி, கயிறு, இப்படி நிறைய பொருட்கள் இருந்தது. என்னாச்சு உன்னோட காதலனுக்கு? அவ எங்க போனா? அவர் இப்படியே வரமாட்டாரு. அவரை வர வைக்கணும்னா அவருக்கு மாமிசத்தை இறையா போடணும். சரி சரி, அவனுக்கு மாமிசம் வேணும்னா என்னோட மாமிசத்தை எடுத்துக்க சொல்லு. அவ சொல்றதை எல்லாத்தையும் பல்ராஜ் விளையாட்டுத்தனமாவே எடுத்துக்கிட்டான். அதோடவே அவனுக்கு பயமே இல்லைன்ற விஷயத்த அவளுக்கு காமிக்க நினைச்சான். இதை பார்த்து விஷாகா சந்தோஷப்பட்டா. அவ பல்ராஜ தரையில படுக்க வச்சா. அப்புறம் அவனோட கால்களை கயிறால கட்டிட்டா. என்ன இது, காலை மட்டும் கட்டிருக்க கைய கட்டல? இப்படி கைய விட்டு வச்சேன்னா நான் அந்த ராட்சசனை ஈஸியா கொன்றுவேன். அதையும் செஞ்சிடுறேன். இப்படி சொல்லிட்டு அவ ஒரு கையால ஒரு ஆணியை எடுத்தா. அப்புறம் இன்னொரு கையால சுத்தி எடுத்தா. அவ பல்ராஜோட கைய தூக்கி அதை தர மேல அவனோட தலைக்கு பின்னாடி வச்சா. அப்புறம் அவனோட உள்ளங்கையில ஆணி அடிச்சிட்டா. அப்போதான் அவ தன்னோட பயங்கரமான ரூபத்துக்கு வந்துட்டா. குத்திட்டா. அப்புறம் அவ ஒரு கத்திய எடுத்து நேரா அவனோட நெஞ்சுக்கு நடுவுல சொருவி விட்டுட்டா. பல்ராஜோட வலியால துடிச்சிட்டு இருக்கிற கதிரல்கள் அந்த குகை முழுக்க ஒலிச்சது. அப்புறம் அவனோட நெஞ்ச கிழிச்சு அதுல இருந்து அவனோட இதயத்தை வெளியில எடுத்துட்டா. இது மட்டும் ராஜாக்களோட இதயமா இல்லாம இருந்திருந்தா நானே இதை ரசிச்சு சாப்பிட்டிருப்பேன். ஆனா என்ன பண்றது? அவ அந்த இதயத்தை தன்னோட கைகளால புடிச்சுக்கிட்டு அவ திறந்திருக்கிற ஒரு செவப்பெட்டி கிட்ட போய் நின்னா. அந்த செவப்பெட்டிக்குள்ள அழுகி போன நிலையில இருக்கிற ஒரு பொண்ணோட பணம் இருந்தது. அவளோட மூஞ்சி ரொம்ப பயங்கரமா இருந்தது. விஷாகா கண்களை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரங்களை படிச்சுக்கிட்டு இருந்தா. மார்காதேவ், பலியை ஏத்துக்கோங்க, இப்படி சொன்னதும் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒளி வந்தது. அப்புறம் அவளோட கையில இருந்த இதயம் மாயமாயிடுச்சு. அந்த ஒளியும் அணைஞ்சிடுச்சு. இப்ப அந்த ஜெய்வந்தோட இதயத்தை மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் எங்களோட சகோதரி அவந்திகா திரும்ப உயிரோட வந்துருவா. யாரு இந்த அவந்திகா? அவளுக்கும் ஜெய்வந்தோட ராஜ குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? பூர்ணிமா ஜெய்வந்தை கொன்னுட்டு அவந்திகாவை மறுபடியும் உயிரோட கொண்டு வருவாளா? அவ ஒருவேளை மறுபடியும் உயிரோட வந்தா என்ன நடக்கும்? இந்த கேள்விகளுக்கான எல்லாம் பதிலும் உங்களுக்கு இந்த கதையோட மூணாவது பாகமான கடைசி பாகத்துல தெரிய வரும்.